தவுண்டம்பாளையம் காவல் நிலையத்தில் கோவை மாநகர காவல்துறைக்கு ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான 100 பேரிகார்டுகள் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் அறம் குழுவினர் மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணனிடம் வழங்கினர். கோவை மாவட்டத்தில் மக்கள் தொகையின் காரணமாக நாளுக்கு நாள் பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. அதற்காக காவல்துறையினர் பல நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். தற்போது மாநகர காவல்துறையில் துடியலூர், கவுண்டம்பாளையம், வடவள்ளி, சுந்தராபுரம் மற்றும் கரும்புக்கடை உள்ளிட்ட 20 காவல் நிலையங்கள் உள்ளன. காவல் நிலைய எல்லையில் சோதனை சாவடி அமைத்து பேரிகார்டுகளை வைத்து மாநகரத்திற்குள் வரும் வாகனங்களை சோதனை செய்து அனுப்புகிறார்கள். இந்த நிலையில் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் அறம் குழுவினர் ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான 100 பேரிகார்டுகளை மாநகர காவல்துறைக்கு வழங்கினர். இந்த பேரிகார்டுகள் இரவு நேரத்தில் காவல்துறையினர் இங்கு உள்ளனர் என்பதை சுமார் 100 மீட்டர் வரை தெரியும் அளவிற்கு ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியின் போது போக்குவரத்து கூடுதல் துணை ஆணையாளர் சிற்றரசு, உதவி ஆணையாளர் சந்திரசேகரன், கவுண்டம்பாளையம் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ், துடியலூர் இன்ஸ்பெக்டர் ரத்தினகுமார், சப் இன்ஸ்பெக்டர்கள் சுந்தரமூர்த்தி, ஐயப்பன் உள்ளிட்ட காவல்துறையினர், ரோட்டரி கிளப் மாவட்ட இயக்குநர் கோகுல்ராஜ், உதவி ஆளுநர் ரோட்டரியன் இளங்கோ, ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் அறம் தலைவர் ரோட்டரியன் அருள்மணி, செயலாளர் ரோட்டரியன் வசந்தகுமார், திட்ட இயக்குநர் ரஜில் அப்துல் ரஹ்மான், ரோட்ராக் ஜோனல் சேர்மன் டாக்டர் சிவபிரகாஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.